இதை இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கன்சீவ் பண்ணி இதை எடுக்கலாங்கிற தைரியமே நீங்கள் மணிரத்னம்ங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டஸுக்கு வரும்பொழுது தான் உங்களுக்கு தோணும். மிஸ்டர் சங்கருக்கு தோணலாம், அவர் அங்கே ராஜமௌலிக்கு தோணலாம். பெரிய பட்ஜெட்டை பற்றி அதிராமல் போனவங்க சாதாரணமாக ஒரு 100 கோடி ரூபா படம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்காங்க, அவங்களுக்கு ஈஸி. இதில் நீங்கள் பார்க்கணும், 100 ரூபா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா எவ்வளோ ரூபா செட்டில், காஸ்ட்யூமில், ஜுவல்லரியில், ஹார்ஸில், எலிஃபெண்ட்டில், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் போகுது. நார்மல் பிக்சருக்கு உள்டா. இப்போ பெரிய ஸ்டாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அவருக்கு அந்த ஸ்டாருக்கு டைரக்டருக்கு அது இது இந்த சேலரிஸே வந்து பார்த்திங்க ஒரு 65 ரூபா வந்துடும், 100 ரூபாயில 65 ரூபா வந்து இதுக்கே போயிடும். 35 ரூபீஸ் தான் ஸ்கிரீனுக்கு போகும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஐ எம் வெரி ஷுர் தட் இட் இஸ் தி அதர் வே அரவுண்ட், பிகாஸ் such a big canvas and they have to spend that money. So you need that level of a director with a vision, with influence, with command. அது we fortunately தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் blessed with several people like that. அதுல one of them is Mr. Maniratnam. அவர் தைரியமா எடுத்துட்டார்.